நெல்லிக்காய் ரைஸ் செய்கிறது எப்படி? முதல்ல நெல்லிக்காய் நாலஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அது க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போடணும். இது வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் ஏற்கனவே. இது என்னென்ன, வேர்க்கடலை, அப்புறமா எள்ளு, இது வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் இந்த மாதிரி பவுடர் ஆக்கிட்டு வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரைஸை வந்து பாயில் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து பாயில் பண்ணிவிட்டு வச்சுக்கணும். ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கணும். அது வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு ரெடியாக வச்சுக்கணும். ஒன்று ரெண்டு தக்காளியும் எடுத்துக்கிட்டாக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் விருப்பப்பட்டால் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இல்லை. ஒன்று ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கலாம். கூடவே ரெண்டு மூணு பூண்டு எடுத்துக்கணும். அப்புறமா கொஞ்சமாட்டு உளுந்து பருப்பு எடுத்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துக்கணும். இப்போ இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம மிக்ஸி பண்ணிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸி பண்ணிட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா பூண்டும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஸ்டவ் மேலே வச்சுக்கிட்டு சிம்மில் வச்சுக்கணும். இதில் பாத்திரம் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிட்டு இதில் வந்து இப்போ நம்ம கட் பண்ணிக்கிட்டு அப்புறமா பேஸ்ட் பண்ண இது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா இதில் மிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து மிளகு, அப்புறமா ப்ளாவு, அப்புறமா மசாலா ஐட்டம்ஸு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், கடுகு, பச்சை மிளகு, இதில் வந்து கருவேப்பிலை மஸ்ட்டு, அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை வந்து கம்பல்சரி. கொஞ்சம் மஞ்சள், இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். இதில் வந்து கொஞ்சம் உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்ச நேரம் இதெல்லாம் வேக வைக்கணும். மூடி வச்சுக்கிட்டு ஒரு 1 மினிட். இப்போ நல்லா வேகுது.
தேவிச்சு அப்புறமா நல்லா இதில் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்ட எள் அப்புறமா வேர்க்கடலை பவுடர் இது வந்து மிக்ஸ் பண்ணலாம். அப்புறமா இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்ட நெல்லிக்காய் மிக்சரும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும், சிம்மில் வைக்கணும். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கு. இந்த நெல்லி இது வந்து பேஸ்ட்டு வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போது ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் இதில் இது பண்ணிவிட்டு மிக்ஸி பண்ணிவிட்டு இதை மிக்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உடனே ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரமாக வந்து இது வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒருவா ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, குழந்தைங்களுக்கு நல்ல ரொம்ப ருசியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1 மினிட் மட்டும் இப்படி வச்சுக்கிட்டால் போதும். இப்போது கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு உப்பு வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. இப்போது நெல்லிக்காய் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து பிளேட்டில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம். சூடாக சூடாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு வாட்டி டேஸ்ட் பார்க்குறேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குதுங்க, நல்லாயிருக்கு, செம டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நிறைய பேருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.